ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறந்துள்ளார். திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ஆவார். திருவாதிரை நட்சத்திரத்தின் வடிவம் ஆகாய கங்கையின் நீர் வடிவம் ஆகும். அந்த ஆகாயத்திலிருந்து ஆகாய கங்கையானது திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் பூமிக்கு வந்தது. இந்த நட்சத்திரத்தின் விலங்கு ஆண் நாய், மரம் செங்கருங்காலி மரம். இந்த நட்சத்திரத்தின் கடவுளை நாம் வழிபடும்போது மிகுந்த உடல் ஆரோக்கியமும் உடல் நலமும் பேரும் புகழும் உண்டாகும். உதாரணமாக, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய திரிஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தின் வடிவம் மிகப்பெரிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதில் கங்கையின் நீர் கொண்டு அபிஷேகம் செய்து திருவாதிரை நட்சத்திரத்தின் வடிவத்தையும் பயன்படுத்தினார். மேலும் சுவாதி நட்சத்திரத்தின் வடிவமான மிகப்பெரிய எரியும் தீயை அங்கு யாகமாக வளர்த்து கும்பாபிஷேக நாளில் தன்னுடைய அனைத்து நட்சத்திரங்களையும் வடிவத்தையும் பயன்படுத்தினார். அதனால் அவர் இயக்கியதன் காரணமாக ராஜராஜ சோழனுக்கு நீண்ட ஆயுளும் ஏன் இன்றளவும் மிகப்பெரிய பேரும் புகழும் உள்ளது. மற்றொரு உதாரணமாக, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நரசிம்மரின் மாபெரும் கோபத்தை தீர்ப்பதற்கு அந்த நட்சத்திரத்தின் அனுஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் சரபேஸ்வரர் அவதரித்து அவரின் கோபத்தை கட்டுப்படுத்தி சாந்தப்படுத்தினார். எனவே திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள் சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் அனைத்து நட்சத்திரங்களையும் இயக்கி அவர்கள் சகல சம்பத்துக்களையும் பெற முடியும் என்பது நியதி. வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. மேலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள் அதிக அளவு செல்வ வளத்தை பெருக்குவதற்கு அவர்களின் சம்பத்து தாரை நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலம் வீட்டில் அதிக செல்வ வளம் பெருகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவதரித்த ஸ்ரீராமரை வழிபடுவதன் மூலம் அவர்களின் குடும்பத்தில் மிகுந்த அளவு செல்வ வளமானது பெருக ஆரம்பிக்கும். ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பதற்கு கீழே உள்ள நம்பரை அணுகவும். நன்றி, வணக்கம்.